இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஃபேன்சி புறா வளர்க்குறவங்க எப்படி வளர்க்கலாம், ஃபேன்சி புறாவில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணால் எப்படி ஈஸியாக வளர்க்குறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி புறா எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா, நார்மல் புறாவோட பார்த்தீங்கன்னா இது கேர் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, சாதா புறா மாதிரி இதை ஈஸியாக வளர்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரம் தான் பறக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த புறா வந்து மேக்ஸிமம் கேஜ் பிடிங்கெலாம் போட்டு வளர்ப்பாங்க. நீங்கள் தவுடால் புறா அல்லது ஹோம்ஒர்க் கரண மாதிரி இந்த புறாவை ஈஸியாக வளர்க்க முடியாது. இந்த புறா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசீஸ் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறா வந்து குறிப்பிட்ட தூரம் தான் பறக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஃபேன்சி புறாவாக இருந்தால் ஒரு 5 அடி 4 அடி அவ்வளோதான் பறக்கும், அதுக்கு மேலே பறக்காது. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி புறாவிலே கிராஸ் இஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பியூர் ஃபேன்சி பிஜன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% கேர் பண்ணணும். எப்படி கேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புறா பார்த்தீங்கன்னா டிசீஸ் வராமல் இருக்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கேஜை க்ளீன் பண்ணணும். இப்போ தவுடால் புறாக்குன்னா அப்படி கிடையாது, நீங்கள் வந்து என்ன சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு எங்கேனாலும் வெளியே போயிட்டு வந்துடும். ஃபேன்சி புறா வந்து அப்படி இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா மேச்சில் கூட போக முடியாது. அதான் வந்து ஃபேன்சி புறா, நீங்கள் வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளே அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் போட்டு வளர்க்க முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அரிசி கோதுமை மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக புறாவுக்கு சீக்கிரம் வந்துடும். எல்லா சாப்பாடுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கலந்து போடணும். அதுமில்லாமல் பார்த்தீங்கன்னா, இது நார்மல் புறாமல் 2 முட்டை 2 குஞ்சு தான் பொறிக்கும். நார்மலாக எப்போயும் போகிற பீடிங் எல்லாமே அதே தான். அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த புறாவை பார்த்தீங்கன்னா பூனை வந்து ஈஸியாக பிடிச்சிடும். உங்களோட கேஜ் செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஃபேன்சி புறாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறாலே பார்த்தீங்கன்னா ஒரு 350க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருக்குது. ஃபேன்சி புறான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக லக்கான், அதாவது மயில் புறா எல்லாத்துக்கும் தெரியும், முஸ்கி சாட்டின் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபேன்சி புறாவுக்கு பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து கொஞ்சம் பெரிய சீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பவுட்டர் சொல்லி ஊது புறா இருக்கும். நம்மளாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் 6000 ரூபாய்க்கு வாங்கினோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை, சரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவோம். பேர் 6000 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரிஜினல் பவுட்டர் நல்ல ஹைட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்னே சொல்லுவேன். நீங்கள் தவுடால் புறா நல்லா வளர்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஃபுல் மெடிசின் கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாங்கின நாளாக நாளே பார்த்தீங்கன்னா அந்த புறா சுங்கிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பெங்களூர்லேருந்து வாங்கிருந்தோம், பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் செட் ஆகலை அந்த புறாவுக்கு சரியாக. அந்த கிளைமேட்டுக்கு அவங்க கொடுத்த ஃபுட்டு வேறு, நம்ம கொடுத்த ஃபுட்டு வேறு. இவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஜியான் மிக்ஸ் தான் போட்டேன், அப்படி இருந்தமே பார்த்தீங்கன்னா தாங்கலை. நீங்கள் வந்து ஃபேன்சி புறா வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மெடிசின் முதல்ல கரெக்டாக கற்றுக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கேஜ் செட்டப் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இது கரெக்டாக இருந்தாலே போதும். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.